Praise the Lord ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Praise the Lord glory be to the name of the Lord மீண்டும் ஒருமுறை ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த காலை வேளையிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி இந்த பரிசுத்த வேதத்தை நாம் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு அளித்த இந்த மாபெரும் கிருபைக்காய் கர்த்தரை மனப்பூர்வமாய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அவரை வாழ்த்துகிறேன் I once again thank God and greet the Lord for giving me grace to come to his presence in this morning hour to meditate on his word and to share the word of God amidst you 180 நாட்களில் நாம் நீதிமொழிகள் புத்தகத்தை தியானிக்கும் நம்முடைய தியானத்தில் இன்றைக்கு 87வது நாள் So today we have entered the 87th day among the 180 devotions from the book of Proverbs கர்த்தர் இம்மட்டு அளித்த அவருடைய மாறாத கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் I really thank God for the unchanging grace that the Lord has rendered so far upon us ஒவ்வொரு நாளும் அவர் வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் I also thank God for all the truth that the Lord has revealed us so far each day இந்த நாளும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக Even today may the Lord speak with us கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக May the Lord minister with us அவருடைய நாமத்தை நம்மிலே மகிமைப்படுத்துவாராக May the Lord glorify his name amidst us Let us pray Hallelujah நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காத்ததும் கிருபையே பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே ஆமாப்பா
His Father. எல்லாம் உம்முடைய கிருபை. Everything is your grace. இம்மட்டும் தாங்கினது உம்முடைய கிருபை. It is your grace that upholded us so far. எங்களை இம்மட்டும் பாதுகாத்தது உம்முடைய கிருபை. It is your grace that protected us so far. காலிலே ஆண்டவரே எங்கள் கால்கள் கல்லில் இடறாதபடிக்கு எங்களை காத்தது உம்முடைய கிருபை. It is your grace that is saving us our foot from dashing to the stone. ஆண்டவரே உம்முடைய கிருபை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Lord, we think about your grace and we praise you, Lord. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Lord, we glorify your name, Lord. இயேசுவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய புது கிருபைகளை எங்களுக்கு தாரும். Lord, this morning, Lord, you give us your grace, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு இடைபடும். Lord, may the Lord speak with us through your word. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Lord, glorify your name in our life. உம்முடைய வல்ல கரம் எங்களை தாங்கி ஆளுகை செய். Let your mighty hand uphold us and take over us, Lord. Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. Amen. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. 180 நாட்கள்ல முழு வேதத்தையும் வாசித்து முடிக்கிற முயற்சியில நாம் சபையாக ஈடுபட்டிருக்கிறோம். We are all taking part in this 180 days Bible reading challenge as a church. உங்களை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்த, உங்களை ஊக்குவிக்க இந்த ஒவ்வொரு நாளும் 180 நாட்களில் நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து தியானிக்கிற முயற்சியிலேயும் நாம் ஈடுபட கர்த்தர் இம்மட்டும் உதவி செய்தார். In order to encourage and motivate you, the Lord has also given us grace to take part in 180 devotions from the book of Proverbs. கர்த்தர் இம்மட்டும் நல்லவராக இருந்து ஒவ்வொரு நாளும் சத்தியங்களை வெளிப்படுத்தி தருகிறார். The Lord is still good to us each and every day and he is revealing his truth every day. இந்த நாளும் நலமானதை போதிக்க நாம் ஜெபம் பண்ணுவோம். Even today let us pray that the Lord may teach us that is good to us. இன்றைக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். Let us read the scripture portion for the day. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம். Proverbs chapter 3. நீங்கள் 21 முதல் 23 வசனங்களை கவனியுங்கள். Verses 21 to 23. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். My son, let them not depart from your eyes. Keep sound wisdom and discretion. அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். So they will be life to your soul and grace to your neck. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. Then you will walk safely in your way and your foot will not stumble. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. Then you will walk safely in your way and your foot will not stumble. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே ஞானம் கொடுக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு வருகிறோம். By the grace of God we are meditating about the greatest blessing that the wisdom of God can fetch us. இந்த ஒப்பிட முடியாத தேவ ஞானம் நமக்கு ஒரு பெரிய நன்மை ஆசீர்வாதத்தை பெட்டகமாய் கொடுக்கிறது. This wisdom which is incomparable, it actually gives us the blessings of God like a treasure. அதை தேடுகிறவர்களுக்கு நீடித்த ஆயுசு. The one who seeks it will receive length of days. அதை தேடி போகிறவர்களுக்கு செல்வத்தையும் கனத்தையும் தருகிறது. The one who seeks it, it gives riches and honor. அது இன்பமான பாதைகளில் நடத்துகிறது. It leads them towards pleasant ways. அது சமாதான பாதைகளில் நம்மை நடத்துகிறது. It also leads us in the paths of peace. ஜீவ விருட்ச கனியை போல இருக்கிறது. It is like the tree of life. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிறது. It also leads us by giving counsels every day. இதை நாம் காத்து நடக்கும்போது இது நம்முடைய ஆத்துமாவுக்கு ஜீவனாய் இருக்கிறது. If we keep it and we walk accordingly, it gives life to our soul. நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கிறது. And it adds grace and decoration to our neck. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த 23 வசனத்தை வாசிக்கும்போது, When we read verse 23, இத ஞானத்தையும் நல் ஆலோசனையை நாம் காத்து கொள்ளும்போது, When we keep sound wisdom and good counsel, அது என்ன செய்யும் என்றால், நம்முடைய பாதையிலே நாம் பயமில்லாமல் நடக்க பண்ணுமாம். It will help us to walk without fear in our ways. கர்த்தருடைய நாமத்திற்கு பயமே உண்டாவதா. Glory be to the name of the Lord. பாருங்க, பயம் என்பது சத்துரு பயன்படுத்துகிற ஒரு கொடுமையான ஒரு ஆயுதம். Fear is a very terrible and horrible tool, weapon that is used by our enemy. அதனால் தாக்கப்படாதவங்க யாருமே கிடையாது. There is no one that is affected by it. இன்றைக்கு மனுஷன் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அவருடைய பிரமாணத்தை மீறினானோ,
the day when the man of God did not obey the word of God and he forbade the law of the Lord avan thannudaiya vaalkaiyile bayathai avan ulvaangikondan he actually captured that fear in him பேதம் சொல்லுகிறது ஆதாம் சொல்லுகிறான் தேவனை பார்த்து நீர் தோட்டத்திலே உலாவுகிறது நான் கேள்விப்பட்டு நான் நிர்வாணியா இருக்கிறதுனால் பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுவான் ஆடம் said that I could hear that you are wandering and moving around the garden but I was afraid that I am naked and therefore I hid myself பயம் என்பது முதலாவது பாவத்தின் விளைவாக தான் வருகிறது fear is first coming as a consequence of sin ஆனால் ஒரு மனுஷன் தேவ ஞானத்தால் நிரப்பப்படுவானானால் but when a person is filled by the wisdom of God அவன் பயம் இன்றி நடப்பார் he walks without fear பயமின்றி உன் வழியில் நடப்பாய் என்று சொன்னால் பயமின்றி வாழ்வாய் என்று அர்த்தம் when it says you will walk safely in your way it means that you will also live without fear in your life பாருங்க பயம் இல்லாமல் போனால் உன் காலும் இடறாது so when you don't have when you walk without fear even your foot will not stumble இத வந்து நீங்க எதோட கம்பேர் பண்ணலாம்னு சொன்னா this can be compared with what சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கயிறை வந்து அவங்க வந்து ரெண்டு கம்புக்கு நடுவுல இழுத்து கட்டிட்டு அதுக்கு மேல வந்து சில பேர் நடந்து சாகசம் பண்ணுவாங்க so you can find where a single rope is tied between two poles and you can find people walking on that and doing all kinds of arts எப்படி இத அவங்க செய்ய முடியுது how are they able to do that நம்மளால ஏன் அதை செய்ய முடியல why are we not able to do that இவங்க அந்த கயிறு மேல் நடந்து 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 பழகி அந்த கயிறு மேல் நடக்கறத பத்தி அவங்க பயப்படுறதே கிடையாது it's because they get used to walk on that rope and therefore they are not afraid to walk on it நான் சமீபத்துல ஒரு படத்தை பார்த்தேன் recently I happened to see a picture அதிலே ஒரு சின்ன கிராமத்துல மலை பகுதியில் உள்ள ஒரு கிராமத்துல ஒரு மலை குன்றிலிருந்து அடுத்த மலை குன்று உச்சிக்கு வந்து ரோப் பிரிட்ஜ் னு சொல்லி வெறும் கயிறுகளால் ஆன ஒரு பிரிட்ஜ் ஒரு பாலத்தை அமைத்திருக்காங்க so in that they have actually made a rope bridge from one mountain to other mountain in a village அந்த கயிறு பாத்தீங்கன்னா நாம பயன்படுத்துற கயிறு கிடையாது so that rope is not the rope that we use here அது சில கொடி செடி கொடிகள் இருக்கு பாத்தீங்களா அந்த படர்ந்து போற கொடிகளை வைத்து அவங்க முறுக்கி வந்து கயிறு மாதிரி கட்டி அது ரெண்டு மலைக்கு நடுவுல பிரிட்ஜா கட்டிருக்காங்க so it is actually made by connecting various branches of the tree and they have made a bridge using that branches அதுல பாத்தீங்கன்னா சில டூரிஸ்ட வந்து அவங்க வந்து நடக்க விடுறாங்க so they make certain tourists to walk on the bridge ஐயோ அந்த டூரிஸ்ட் எல்லாம் பயந்து நடுங்கறாங்க those tourists are very afraid to walk on it அந்த பிரிட்ஜ் வந்து இங்க அங்க நகரும் போது அது காற்றில் அசையும் போது அவரால நிக்கவே முடியல ஐயோ நான் போகவே மாட்டேன் நிறைய பேர் பின்னாடி வந்துறாங்க when the bridge moves in the wind here this side and that side they are very afraid they just return back the way ஆனால் அந்த ஊருக்கு டெய்லி போயிட்டு வர்ற பழங்குடியினர் இருக்காங்க பாருங்க but there are tribals who move to that place every day அவங்க எதுமே சட்ட பண்ணாம அது என்னாடுனால அந்த காத்தோட இவங்களும் சாஞ்சிட்டு ஆடி தைரியமா கடந்து அடுத்த பக்கம் போறாங்க they are not bothered or worried about that they don't fear about that waves or wind whatever it might be but they go very boldly at the other side அந்த பழங்குடியினருக்கு கால் தான் இருக்கு even those tribes have their feet and legs இந்த டூரிஸ்டா போறவங்களுக்கு கால் தான் இருக்கு even tourists have feet and legs انا ஒருவருடைய கால் இடறல இன்னொருவருடைய கால் இடருது but one foot is stumbling the other foot is not stumbling yeah why காரணம் என்னன்னா எந்த கால் நடுங்கலையோ அந்த காலுக்கு பயம் இல்ல because whichever foot is not trembling that foot doesn't have any fear வேதம் சொல்கிறது the bible says நீ பயத்தை sorry நீ மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனை நீ காத்து கொண்டால் உன் கால் இடறாது நீ பயப்படவும் மாட்டே if you keep sound wisdom and good counsel you will not fear your feet will not tremble and you will not stumble தமிழ்ல வந்து நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கு அதே வார்த்தை ஆங்கிலத்துல வந்து உன் பாதையிலே நீ பாதுகாப்பாய் செல்லுவாய்னு போட்டிருக்கு in english it is written as you will walk safely in your way whereas in tamil it says you will walk without fear இன்றைக்கு இந்த தமிழ் மொழியாக்கத்தை நான் அடிப்படையாய் வைத்து பேச விரும்புறேன் so today I want to speak based on the tamil translation அதாவது நீ மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்து உன் இதயத்திலே வைத்துக் கொள்ளுவாயானால் நீ பயப்படாமல் உன் வழியிலே நடப்பாய் உன் காலும் இடறவே இடராது so it means that if you have and keep the sound wisdom and good counsel in your life and keep it in your heart you will walk without fear in your ways and your foot will not stumble இந்த ஞானம் தேவன் நமக்கு தருகிற ஞானம் this wisdom is given by God to us வாழ்க்கையிலே எத்தனையோ பயமுறுத்துகிற சந்தர்ப்பங்கள் வரலாம் we might encounter many kinds of fearful instances in our life எத்தனையோ பேர் நம்மை பயமுறுத்தும்படி எழும்பலாம் many people may rise to threaten us and fear us ஆனா
ஆனால் நமக்கு தேவ ஞானம் இருக்குமானால் But if we have wisdom of God நான் சொல்வேன் அந்த பயங்களை எல்லாம் மேற்கொண்டு தாண்டி நாம் முன்னேற தேவன் பலன் தருவார் The Lord will give us strength to overcome all those fear and progress in life நாம் பயமில்லாமல் நம் வழியிலே நடக்க பண்ணுவார் The Lord will make us walk without fear in our ways நான் விசுவாசிக்கிறேன் I believe நாம் தேவ ஞானத்தை பெற்றவர்களாய் இருப்போமானால் If you are people who have obtained the wisdom of God நம்முடைய வாழ்க்கையில் மூன்று சூழ்நிலைகளில நாம் பயமில்லாமல் நடப்போம் இடராமல் நம்முடைய பாதைகளை காத்துக்கொள்வோம் We will walk without fear in three instances in our life and our foot will not stumble in that path முதலாவது First எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிலவேளை நம்மை பயமுறுத்தல் வரலாம் So what kind of ways we may encounter fear முதலாவது பாருங்க நீங்கள் ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 2 முதல் 4 பாருங்களேன் If you read 1 Kings chapter 19 verses 2 to 4 அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளை நான் இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் எனக்கு சரியாகும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள் Then Jezebel sent a messenger unto Elijah saying So let the gods do to me and more also if I make not their life as a life of one of them by tomorrow about this time இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் We know this incident very well இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டு மனமாய் குந்தி குந்தி நடக்கிற So this Israelite people they were walking and hopping with two opinions. அவங்க கர்த்தரையும் ஒரு பக்கம் ஆராதிக்கறாங்க பாகாலையும் ஆராதிக்கறாங்க. They are worshiping God on one side they were also worshiping Baal on the other side. அதுல ரொம்ப வேதனை என்னன்னா இந்த ராஜாவின் மனைவியா இருக்கிற யேசபேலே பாகால் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்களை ஆதரித்து அவர்களை பராமரித்து பாகால் ஆராதனையை அவளும் ஊக்குவிக்கிறாள். So the more grieving thing is that the wife of the king Jezebel she herself appoints this Baal worshippers they also the she takes care of her she supports them and she also supports that Baal worship கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Glory be to the name of the Lord இப்போ இஸ்ரவேல் ஜனமும் அதே வழியில பின்பற்றி போறாங்க Now people of Israel were also following the same way அப்போ நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கனா எலியா தீர்க்கதரிசி வைராக்கியம் கொண்டு எழும்பறாரு So this now Elijah prophet he rises up with great zeal அவன் என்ன செய்கறானோ அவர்களை ஒரு சவாலுக்கு அழைக்கிறான் So he called them for a challenge அப்போ சவாலுக்கு வந்த பாகால் தீர்க்கதரிசிகளோடு இவன் கர்த்தரே தேவன் என்று அவன் முடிவிலே ஆராதித்து ஜனங்களெல்லாம் முழக்கமிடும்படி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன் இந்த தீர்க்கதரிசி So this prophet Elijah was the one who at the end of the challenge he won by bringing fire from heaven and where people shouted and cried that the Lord is a God கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக Glory be to the name of the Lord அப்போ நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முடிவில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அழிவு வந்து இந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு உண்டாகிறது So at the end of this incident there was a great destruction that came upon the Baal prophets நீங்கள் ஒன்று ராஜாக்கள் 18:40 வாசிப்பீர்களானால் If you read 1 Kings 18:40 அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான் அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையில் கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான் என்று பார்க்கிறோம் We read and Elijah said unto them take the prophets of Baal let not one of them escape and they took them and Elijah brought them down to the brook Kishon and slew them there கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக Glory be to the name of the Lord இவங்க எவ்வளவு பேர்னு கேட்டா you know how many people were 22 வசனம் பாருங்க Verse 22 says அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவர்களில் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர் என்று போட்டிருக்கு Then Elijah said unto the people I only remain a prophet of the Lord but Baal's prophets are 450 men அப்ப பெரிய கூட்டத்தை இவர் சர்வசங்காரம் பண்ணியிருக்கிறார் So he has destroyed a great crowd இவர் தைரியமா செஞ்சு முடிச்சிட்டு வந்தா When he did it boldly and came back அங்கே யேசபேல் ஆள் அனுப்புகிறாள் Now Jezebel sent a messenger நீ எத்தனை பேரை கொன்னு போட்டியோ அவர்களில் ஒருவனை போல உன்னையும் நான் கொன்னு போடுவேன் So I will also kill you the same manner how you killed so many people உனக்கு 24 மணி நேரம் டைம் I give you 24 for our time unnai naan avlovudan unniyum gaali panniruven I will also kill you அவ்வளவுதான் பாருங்க வேதம் சொல்லுகிறது நீங்கள் 19 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா If you read in verse 19 the Bible says 3 வசனத்துல verse 3 அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான் And when he saw that he arose and went for his life and kept to Beersheba which belonged to Judah and left his servant there avan vanandrathile oru naal prayanam poi oru soorai chediyin keel utkarndu than saaga vendum endru korinan but he himself went a day's journey into the wilderness and came and sat under a juniper tree and he requested for himself that he might die
இங்க நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வாட் ஹேப்பன்ட் ஹியர் எந்த தீங்கும் இதுவரைக்கும் வரல தேர் வாஸ் நோ ப்ராப்ளம் ஆர் ஈவில் தட் ஹேப்பன்ட் ஆனா நடந்தது என்னன்னா ஒரு பயமுறுத்தல் அங்கே உண்டானது பட் தேர் வாஸ் எ த்ரெட் ஆர் எ ஃபியர் தட் கேம் ஆனால் அந்த பயமுறுத்தலுக்கு எலியா பயந்துட்டாரு பட் திஸ் எலைஜா ரியலி ஃபியர்ட் அபவுட் தட் த்ரெட் அவருடைய பயமுறுத்தலுக்கு பயந்து போய் அவர் என்ன செய்கிறான்னா ஊரை விட்டே ஓடி போறான் சோ சீன்ஸ் ஹி வாஸ் அஃப்ரேட் ஆஃப் த த்ரெட் ஹி லெஃப்ட் தட் பிளேஸ் அண்ட் ரான் அவே தன் வேலைக்காரனை விட்டுட்டு தனியா போகிறான் ஹி லெஃப்ட் ஹிஸ் சர்வன்ட் அண்ட் வென்ட் அலோன் ஒரு நாள் வனாந்திரத்துல கடந்து போய் ஒரு செடியின் கீழே படுத்து கொண்டான் ஹி வென்ட் அ டேஸ் ஜர்னி டு வில்டர்னஸ் அண்ட் sat under a tree தேவனை பார்த்து ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று ஜெபம் பண்ண அண்ட் ஹி ஆல்சோ ரிக்வெஸ்ட் அண்ட் ப்ரே டு தி லார்ட் சேயிங் லார்ட் ஐ மஸ்ட் டை நேற்றுக்கு தான் இந்த மனுஷன் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வர ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணான் only yesterday he prayed unto the lord lord bring down fire from heaven انا இன்றைக்கு பாத்தீங்கன்னா செத்தா போதோன்னு இருக்கு but today he says it is better for me to die ஏன் தெரியுமா you know why அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் உண்டானது because there was a great fear in him அந்த நேரத்துல நடந்த காரியம் என்ன what happened then ஏன் அவன் பயந்து போனான் why was he afraid ஏன் அவன் ஜீவன் வந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டான் why he thought that his life cannot be delivered ஏன் எசபேலின் வார்த்தைகள் அவனை மடங்கடிச்சு விட்டுருச்சு why did the words of Jezebel actually kill him yen avan sorndu poi paduthu vittan why became weary and sat down and fly down avanukku bayam varra kaaranam enna theriyuma you know what is the reason for this arumaiyana vasanam ondu irukkirathu there's a very beautiful verse 112 am sangeetham 7 am vasanam paarenga psalm 112 verse 7 112:7 psalm 112 verse 7 thur cheidiyai ketkaradinal bayapadan avan irudayam kartharai nambi திடனா இருக்கும் he shall not be afraid of evil tidings his heart is fixed trusting in the lord கர்த்தருடைய நாமத்திற்கு பயமே உண்டாவதா glory be to the name of the lord அப்ப ஒரு மனுஷன் துர்ச்செய்தியை கேட்டா கூட பயப்படாம இருக்க வேண்டுமானால் so if a person should not fear even after hearing evil news or bad news துர்ச்செய்தி அவனை நோக்கி வந்தாலும் அவன் திடமா இருக்க வேண்டுமானால் if a person ought to be strong even after receiving a bad news அவனுக்கு தேவை என்ன தெரியுமா you know what is necessary தன்னுடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும் he should trust in the lord with all his heart கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும் he should trust in the lord இன்னொரு விதமாய் சொன்னால் in other words என் தேவன் நம்பிக்கைக்குரியவர் என்கிற ஞானம் அவனுக்கு இருக்குமானால் if he has a wisdom that my god is trustworthy என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்குமானால் if he has a hope that my lord will not forsake me தம்மை நம்புகிறவர்களை ஆண்டவர் தனியே விட மாட்டார் என்கிற ஒரு ஞானம் நமக்கு இருக்குமானால் if you have the wisdom that the lord will never let us alone whoever believes in him நான் சொல்லுவேன் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்னா பயமுறுத்தலின் நடுவிலே கூட நாம் பயப்படாமல் நிற்போம் so our heart will be in such a way that we will remain fearless in the face of threats நமக்கு எவ்வளவு பயமுறுத்தல் வரலாம் no matter how many threats we may encounter நாம் பயப்படவே மாட்டோம் we will not be afraid எப்ப தெரியுமா you know when நான் நம்பி இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் when I have a god whom I trust நான் நம்பி இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் when I have a god whom I trust அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார் and he is alive even today அவர் என்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறார் he is looking at my situation அவர் என் ஜெபத்தை கேட்கிறார் he is hearing my prayer அவர் பறந்து காக்கிற பட்சி போல வந்து என்னை காக்குறார் so he comes like a bird flying all around and he saves me கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா glory be to the name of the lord கர்த்தரின் பட்சத்தில் இருந்தா எனக்கு விரோதமா இருப்பவன் யார் when god is on my side who can be against me கர்த்தருக்கு துணை நிற்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் when god is my help what can mere man do to me ஆகவே நான் கர்த்தர் மேல் தைரியமா இருப்பேன் therefore i will be bold in god எனக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய தேவன் இருக்கிறார் i have a trustworthy god பாருங்க இந்த தைரியம் தான் வந்து தாவீதை கோலியாத்தை சந்திக்கும் போது பயம் இல்லாமல் சந்திக்க வைத்தது so this hope and trust was the one which enabled david to face goliath without fear ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா you know what is very amazing சவுலை பார்ப்பீர்களானால் ஏன் தாவீதின் சகோதரர்கள் மற்ற வீரர்களை பார்ப்பீர்களானால் even you look at saul and also the other soldiers of saul's army கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory be to the name of the lord அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஆயுதங்கள் இருந்தது they had all weapons with them அவர்களுக்கு தலைச்சீரா இருந்தது they had their helmet அவர்களுக்கு மார்க்கவசம் இருந்தது they had their breastplate அவர்களுக்கு ஈட்டியும் பட்டயமும் கேடகமும் இருந்தது they had their spear shield and sword அவர்கள் யுத்தத்துக்கு வேண்டிய எல்லாமே இருந்தது they had all the weapons that is required for a battle ஆனால் அத்தனை தேவைகள் அவர்களுக்கு இருந்தாலும் தளவாடங்கள் தன் கையில் இருந்தாலும் சத்ரு
சிலுவை கண்டபொழுது நடுங்கினாங்க பயந்தாங்க though they had all the weapons with them that is required for the battle but they trembled and feared at the enemy காரணம் என்ன you know what is the reason காரணம் என்ன what is the reason ஒரே ஒரு வித்தியாசம் தாவீதுக்கு அவர்களுக்கும் so only one difference between David and them தாவீதுக்கு சவுல் இடத்துல இருந்ததோ மற்ற வீரர்கள்ட்ட இருந்த ஒரு ஆயுதம் கூட அவனுக்கு இல்ல David did not have any kind of weapon which Saul and other soldiers had انا அவனுக்கு அவர்கள்ட்ட இல்லாத ஒன்று அவன் வைத்திருந்தான் but he had something which other people did not have என்ன தெரியுமா you know what is that நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் I come in the name of the Lord of hosts of Israel என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கின் கைக்கும் தப்புவித்த தேவன் நிச்சயமாகவே இந்த கோலியாத்தின் கைக்கு தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது he had hope that the Lord who delivered me from the hand of lion and bear will also deliver me from the hand of this Goliath கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார் அப்படிங்கற ஒரு தைரியம் அவனுக்கு வந்த உடனே when he had the hope and trust that the Lord is on his side அவன் பயப்படவே இல்ல he did not fear at all அவன் திடன் கொண்டு முன்னால போனா he was very bold and courageous எனக்கு அந்த சம்பவத்துல ரொம்ப பிடித்த வார்த்தை என்னவென்றால் you know what is the word I liked in an incident அவன் கோலியாத்திற்கு எதிராக ஓடினான்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் I liked the word where he went ahead of Goliath அவன் towards the giant he ran towards the giant அவன் அந்த கோலியாத்துக்கு எதிராக ஓடினான் he ran towards the giant எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை அது how beautiful is that word நம்முடைய வாழ்க்கையில கூட பயப்படாம இருக்கணுமா even if you want to remain fearless in your life நாம் நம்புகிற ஒரு தேவன் ஜீவனோடு இருக்கிறார்ன்றதை நீங்க மறந்துடவே கூடாது don't ever forget that the lord whom we trust is alive today அவர் நமக்கு நம்முடைய பட்சத்தில் நின்று நமக்காக யுத்தம் செய்கிறார்ன்றதை மறந்துட கூடாது we should never forget that the lord is on our side and he fights battles for us அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார்ன்றதை நம்ம எப்பவுமே மறந்துட கூடாது we should never forget that the lord will do everything for us நான் இந்த தைரியமா சொல்வேன் i can tell you boldly today நீங்க எப்ப பயம் இல்லாம இருப்பீங்க தெரியுமா when you will remain fearless நான் சொல்வேன் உங்களுக்கு ஒரு ஞானம் தேவை you need a wisdom என் தேவன் யா who is my god அவர் என் பட்சத்திலே நிற்கிறார் the lord is on my side அவர் என் நம்பிக்கைக்குரியவர் he is my trustworthy god அவர் என் நம்பிக்கைக்குரியவர் he is my trustworthy god என்னை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்காதவர் he will never let me to shame கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக glory be to the name of the lord நாம் இந்த தைரியம் இந்த ஞானம் நமக்கு இருக்குமானால் if you have such a kind of wisdom and boldness நாம தைரியமா சொல்லலாம் we can say boldly மனுஷன் எனக்கு என்ன செய்வான் what can mere man do to me என்ன செய்வான் what can man do to அவே தான் வேதத்துல வாசிக்கிறோம் that's why we read in the bible இதோ நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் so here I am the lord who comforts you சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பான மனுஷனுக்கு நீ பயப்படுகிறதுக்கு நீ யார் why who are you to be afraid of the man who is like a grass and who is like a mere man எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு i like this word very much சாக போகிற மனுஷனுக்கு நீ ஏன் பயப்படுற why are you afraid of a man who is going to die நீங்க நேரா போய் எந்த மனுஷட்டையும் சொல்லிராதீங்க don't say this directly to any person யாராவது உங்கள பயம் உறுத்துறாங்களா if a person is trying to fear you உங்க மனசுக்குள்ள சொல்லிடுங்க you tell in yourself நீ என்னதான் பயம் உறுத்துனாலும் no matter how much you may threaten யாருப்பா நீனே who are you நீ சாக போற மனுஷன் you are a mere man who is going to die இன்றைக்கு இருந்து நாளைக்கு காஞ்சி போற ஒரு புல்ல போல நீ இருக்கறப்பா you are like a grass which grows today and which withers tomorrow நீ எதுக்கு என்ன நீ என்ன என்ன பயமுறுத்துறது so what is that you are threatening me நாளைக்கு நீ இருப்பியான்னு தெரியாது i am not sure whether you will live tomorrow ஆனா நான் ஒரு தேவன் ஆராதிக்கிறேன் but i am worshiping a god அவர் சாக போகிற மனுஷன் அல்ல he is not a man who is going to die அவர் நித்திய ராஜா he is an eternal king இந்த ஞானம் உங்களுக்குள்ள இருக்குமானால் if you have this wisdom in you உங்கள் வழிகளிலே நீங்க பயப்படாம இருப்பீங்க you will not fear in your ways உங்கள் கால்கள் இடறவே இடராது your foot will not stumble at all துர்ச்செய்தியை கேட்கிறதனால் பயப்படான் he will not be afraid of evil tidings அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் his heart is fixed trusting in the lord அவனுடைய கால்கள் இடறுவதில்லை his foot will not stumble நான் சொல்வேன் முதலாவது எப்ப நம்ம பயம் இல்லாம இருப்போம் தெரியுமா first when we will remain fearless முதலாவது நம்முடைய பயமுறுத்தல்களுக்கு விரோதமாக நாம பயம் இல்லாமல் இருப்போம் we will be remain fearless in the face of threats எப்பொழுது when நான் நம்புகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்கிற ஞானம் நமக்கு இருக்கும்போது when we have the wisdom that i have a god whom i trust in him இரண்டாவது ஒரு சூழ்நிலையில ஒரு தேவனுடைய மனுஷன் பயம் இல்லாமல் இருக்கணும் and there's a second instance where a man of god should not fear இந்த சூழ்நிலையை ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 6 அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை வாசிக்கலாம் you can read this incident in 2 kings chapter 6 verses 15 to 17 தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில்
இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். When the servant of the man of God was risen early and gone forth, behold, an host compassed the city both with horses and chariots. அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். And the servant said unto him, Alas, my master, how shall we do? அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். And he answered, Fear not, for they that be with us are more than they that be with them. அதற்கு அவன் sorry 17ஆம் வசனம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். And Elisha prayed and said, Lord, I pray thee, open his eyes that he may see. And the Lord opened the eyes of the young man, and he saw, and behold, the mountain was full of horses and chariots of fire round about Elisha. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இங்க ஒரு அருமையான சம்பவம் இருக்கு. It is a very beautiful incident. எலிசாவுக்கு விரோதமாக அனுப்பப்பட்ட சேனை. A host of army that was sent against Elisha. அவனை பயமுறுத்தும்படி. To threaten him. அவனை கைது செய்யும்படி. To arrest him. மலையை சுற்றிலும் வந்துட்டாங்க. They came around the mountain. தப்பித்து செல்ல வழியே கிடையாது. There is no way of escape. இந்த வேலைக்கார அதிகாலையில எழும்பு இத பார்த்த உடனே இப்ப புரிஞ்சிச்சவனுக்கு நிச்சயமா நம்ம மாண்டு போக போறோம். When the servant rose up early in the morning and saw that he was really troubled, thinking that we will die today. அவ்வளவுதான், நம்மளுடைய வாழ்க்கை இன்றோட முடிஞ்சு போச்சு. That's it, our life ends today. தப்பிக்க வழியே கிடையாது. There is no way of escape. இந்த சூழ்நிலையில அவன் அப்படியே பார்த்து அலறுகிறான். ஐயோ ஆண்டவரே, அவர்கள் என்ன செய்றாங்கன்னா நம்மளை சூழ்ந்துட்டாங்க, நம்ம என்ன செய்வோம் இப்போ? So he saw the situation, is crying out, Alas, my master, what will we do now? They have compassed us around. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அப்போ இந்த எலிசா ஒரு காரியத்தை சொல்லுகிறான். Elisha said a thing here. பயப்படாதே. Fear not. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். For they that be with us are more than they that be with them. இரண்டாவது ஒரு பயம் எப்ப நமக்கு வரும் தெரியுமா? Second kind of fear when we will have. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அல்லது தொல்லைகள் அல்லது இடுக்கண்கள் நம்ம வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும் போது நமக்கு பயம் உண்டாகும். So when we are in the midst of trouble and when the trouble surround us, we will have a fear. ஓ, இது பெரிய ஆபத்தான ஒரு நேரம். This is a very dangerous time. இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. We cannot escape from this. நம்மை சுற்றிலும் பெரிய போராட்டம் வந்து விட்டது. There's a big struggle around us. நாம் தப்பிக்க முடியாது என்று அறிந்த உடனே நமக்குள்ள ஒரு பெரிய பயம் நம்மள சுற்றிரும். When we think that we cannot escape anymore, we will have a fear from us. நிச்சயமாய் நாம் அழிந்து விடுவோம். We will surely die. இந்த ஒரு காரியம் நம்முடைய மனசுக்குள்ள வந்துரும். We will have such a kind of intention in our heart. ஆனா நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வந்து ரெண்டு விதமா வரலாம். But I tell you, there might be troubles that can come in two ways in our life. ஒன்று, நம்முடைய புத்தியீனத்தின் விளைவாக நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் வரலாம். First, trouble can come as an outcome of our foolishness. நம்முடைய குற்றங்களின் விளைவாக துன்பங்கள் வரலாம். And this trouble can come as an outcome of our mistakes or sins. நம்முடைய அநீதியான வாழ்க்கை, அநியாயமான வாழ்க்கையின் மூலமாக துன்பங்கள் நம்மை சுற்றி வரலாம். Troubles can come in our life as an outcome of unjust thing that we do. அதே வேளையில at the same time துன்பம் எதற்காகவும் வரலாம் தெரியுமா? You know, this trouble can also come from what? நம்ம நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறது அப்படின ஒரு வாழ்க்கையில ஒரு அனுபவம் இருக்கு. There is also an experience in our life where we have to encounter trouble for our righteousness sake. இதைதான் வேதம் வந்து கிறிஸ்துவுக்கென்று துன்பப்படுகிறது என்று கூட சொல்லும். That's what the Bible says, you are persecuted for Christ's sake. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் பட்ட காவல் கட்டுகள் உபத்திரவத்தை பற்றி பேசுவார். So when Apostle Paul says, he speaks about the bonds and afflictions that he encountered and faced for the sake of gospel. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொன்னத பாருங்க. See what Jesus Christ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 11 வசனத்துக்கு வாங்க. Matthew chapter 5 and verse 11. அங்கே வாசிக்கிறோம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். It is blessed of you when men shall revile you and persecute you and shall say all manner of evil against you falsely for my sake. சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். Rejoice and be exceedingly glad, for great is your reward in heaven. இங்க ரெண்டு முக்கியமான வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. So there are two important words here. ஒன்னு, இந்த துன்பம் என்னன்னா என் நிமித்தம். First, this evil of persecution is for my sake. இவங்க கொடுக்கிற துன்பம் உங்க மேல சொன்ன பழி. இரண்டாவது வார்த்தை முக்கியமானது,
பொய்யா சொன்னாங்கன்றிருக்கு. So second word that is important is the persecution and the evil they accused on you was false. அப்போ நம்ம எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about it. நம்ம துன்பம்ன்றது இயேசுவின் நிமித்தம் இருந்தா பரவாயில்ல. So if a trouble is just for God's sake that is okay. அதே போல நம்முடைய துன்பத்துல வந்து அவங்க பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னா பரவாயில்ல. So also if they add false accusation in the trouble that is also better. அப்போ நம்ம பயப்படவே வேண்டாம். We need not be afraid. ஏதோ சொல்லுகிறது அந்த நேரத்துல சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்னு போடு. The Bible says rejoice and be exceedingly glad at that time. இன்னைக்கு நிறைய பேர் தாங்க செய்த தப்புனால துன்பத்துல மாட்டிட்டு இயேசுவின் மேல போடுவாங்க. Today many people they just get caught in the trouble because of the evil that they have done and they blame Jesus for that. சில பேர் வாய் பாருங்க தேவையில்லாத வார்த்தைகளை எங்கயாவது பேசிடுவாங்க. So some people will speak unnecessary words through their mouth. தேவையில்லாத காரியங்களை வந்து அதிகாரிகளை பத்தி ஆட்டியா சொல்லிடுவாங்க. So they will speak unnecessary things about officers to other people. தங்களோட வாழ்க்கையில சொன்னதை செய்யாம இருப்பாங்க. They will not fulfill what they have said in their life. அவருடைய உத்தரவாதங்களை நிறைவேற்றாம இருப்பாங்க. They would not fulfill their responsibilities in their life. அதனுடைய விளைவு வந்து அவங்களுடைய வேலை ஸ்தலங்களில அவங்களுடைய சுற்றுவட்டாரங்களில பெரிய துன்பம் வரும். So as an outcome of that they may have to encounter trouble in their places in their house and their workplaces. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம துன்பம் அனுபவிப்பாங்க. They will encounter this trouble because they are not able to fulfill the promises. அம்மா வெளிய என்ன சொல்வாங்கனா யோபோ போல நான் துன்பம் அனுபவிக்கிறேன். But outside they will say I encounter and endure trouble like Job. அப்படி பைபிள் சொல்லல. The Bible doesn't say so. ஒரு துன்பம் இருக்கு. There is a trouble. அந்த துன்பம் எதற்காக சொன்னா, you know this persecution is தேவனுடைய நிமித்தமாக அனுபவிக்கிற துன்பம். This is a trouble of persecution that we endure for Christ's sake. கிறிஸ்துவின் நிமித்தமாய் அனுபவிக்கிற துன்பம். That persecution that we endure and go through because for God's sake. இது எலியாவுடைய வாழ்க்கையில ஏன் இந்த துன்பம் வந்தது? So why did this trouble come in the life of Elijah? ஏன் அவனை சுற்றிலும் இத்தனை ரதங்களும் குதிரைகளும் அவனுடைய பட்டணத்தை சுற்றி பாளையம் இறங்கிட்டாங்க? So why did his horses and chariots come around him and the host compassed the city around him? அவன் ஏதோ குற்றம் செய்து அவனை கைது செய்ய வந்தாங்களா? Did they come to arrest him just because he committed a mistake? இல்ல no not at all. அவன் கர்த்தருடைய நாமத்திற்காய் நின்றபடியா? It's because he stood for the name of the Lord. தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் சொன்னபடியா? It's because he proclaimed the word of God very boldly. கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்தபடியா? It's because he fulfilled the ministry of God faithfully. என்ன வந்தது? What happened? துன்பம் வந்தது. He has to encounter trouble. துன்பம் வந்தது. Trouble. கவனிங்க பிரியமானவர்களே. Please listen dear ones. தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நாம் துன்பம் அனுபவித்தால் if we encounter trouble for Christ's sake நான் தைரியமா சொல்வேன் நீங்க அந்த துன்பத்தை கண்டு பயப்படவே வேண்டாம். I tell you boldly don't be afraid of fear about the trouble. ஏன் தெரியுமா? You know why? அந்த துன்பத்தின் நடுவிலே தேவன் நம்மோடு நிற்பா. It's because the Lord will stand with us amidst the trouble. அங்க அதான் வாசிக்கிறோம். That's what we read. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். For they that be with us are more than they that be with them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of the Lord. நீங்கள் எல்லா சம்பவத்திலும் பைபிள்ல பாருங்க. In all the incidents in the Bible. கர்த்தருக்காக ஒரு மனுஷன் துன்பம் அனுபவிக்கிறானா? If a person endures trouble for Christ's sake. அந்த துன்பத்துல தேவன் தன்னுடைய பங்களிப்பை தேவன் தருகிறார். The Lord will give his participation in that trouble. அவர் கூடவே நிற்கிறார். He will stand with them. சாத்ராக் மேஷாக்கினுடைய துன்பத்தில் கர்த்தர் நான்காவது மனிதனாக கூடவே உலாவி வந்தார். In the trouble of Shadrach, Meshach, Abednego, the Lord was a fourth person who was moving around with them. தானியேலினுடைய துன்பத்தின் நடுவில் வேதம் சொல்கிறது தம்முடைய தேவ தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார். In the trouble of Daniel, the Bible says the Lord sent his angel and shut the mouth of lion. ஒரு அருமையான வசனம் இருக்கு. There's a very beautiful verse. 1 பேதுரு 4 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம் பாருங்க. 1 Peter chapter 4 verses 12 and 13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். Beloved, think it not strange concerning the fiery trial which is to try you as though some strange thing happened unto you, but rejoice in as much as ye are partakers of Christ's sufferings, that when his glory shall be revealed ye may be glad also with exceeding joy. ரொம்ப அருமையா இருக்கு. It is very beautiful. இவங்க ஒரு துன்பம் அனுபவிக்கிறாங்க. They are encountering or enduring a trouble. அந்த துன்பம் எப்படிப்பட்டது? You know what kind of trouble is that? வேதம் சொல்லுகிறது. The Bible says உங்கள் நடுவிலே
பற்றி எரிகிற அக்கினியை போன்ற ஒரு சோதனை. So that is a temptation or a trial like a fiery trial. அது வந்து ஒரு அக்கினியே போல எழும்புது. It is like rising like a fire. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்போ பேதுரு சொல்கிறாரு. Peter says here. அக்கினியே போல எழும்புகிற இந்த சோதனையை கண்டு நீங்க பயப்படாதீங்க. You don't be afraid of this trial which rises like a fire. நீங்க அத கண்டு சந்தோஷப்படுங்க. You rejoice at that. ஏன் தெரியுமா? You know why? நீங்க படுற பாடு எப்படிப்பட்ட பாடுனா, what kind of suffering are you going through? நீங்க கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளிகளாக மாறிட்டீங்க. You have become partakers of Christ's suffering. நீங்க கூடவே அவரோடு பாடுபடுறீங்க. You are also suffering along with Christ. அவரோடு பாடுபடுறதனால நீங்க பயப்படாதீங்க. So since you are suffering along with Christ, you do not be afraid. எனக்கு ரொம்ப அழகா இருக்கு அதுல. It is very beautiful here. நீங்க பங்காளின்னு போட்டுருக்கு. It says you are partakers. நீங்க பங்காளி. You are partakers. அப்ப கிறிஸ்துவோடு பங்காளியா இருந்து பாடு அனுபவிக்கிறது இருக்கு. So there is something called being a partaker of Christ's suffering. கர்த்தருக்காக நிந்தை அனுபவிக்கிறதுன்னு இருக்கு. There is something called encountering reproach for Christ's sake. கர்த்தருக்காக அவமானத்தை அனுபவிப்பதுன்னு ஒன்னு இருக்கு. There is an experience of going through and facing shame for God's sake. கர்த்தருக்காக நாம தனிமைப்படுத்தப்படுவது என்பது இருக்கு. There is an experience of just left alone for Christ's sake. கர்த்தர் பட்சத்துல நிக்கிறதுனால எல்லாரால அசட்டை பண்ணப்படுவது அப்படின்னு ஒன்னு இருக்கு. There is an experience where you will be despised by everyone just for God's sake. கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் நீங்க வந்து உங்கள சொந்த குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகிற அனுபவம் என்ற ஒன்று இருக்கு. There is also an experience where you will be hated by your own family, left alone and left to solitude by your own family for God's name's sake. இது ஒரு பயங்கரமான துன்பம் தான். This is a very 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 horrible and terrible. இது ஒரு கொடுமையான வேதனை தான். This is really a horrible trouble. இந்த பாதையை கடந்து செல்வது ரொம்ப துன்பம் தான். It is really very hard to pass through this path. ஆனா ஒண்ண மறந்துடாதீங்க. But don't forget one thing. இப்படி கர்த்தருக்காக நீங்க பாடுபட்டா கூட, even if you go through this trouble for God's sake, நான் சொல்வேன் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. Actually you need not fear. ஏன் தெரியுமா? You know why? நீங்க கிறிஸ்துவுக்கு பங்காளியாக மாறிட்டீங்க. Because you have become partaker of Christ. அவருடனே நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் அவருடனே அரசாளுவீர்கள். If you also suffer with him, you will also rule with him. தமக்காக துன்பப்படுகிற ஒருவனையும் தேவன் தனியா விடவே மாட்டார். The Lord will never let anybody alone who suffers for Christ. ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டிருந்தாங்க. They were actually stoning Stephen to death. ஸ்தேவான் பயப்படவே இல்லை. But Stephen was not afraid. அவன் முழங்கால் படிட்டு கண்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தினான். He was kneeling down and he lifted his eyes towards heaven. அவன் மேல் கல்கள் விழுந்து கொண்டிருக்கும் போது, when the stones were falling on him, அவன் பட்சத்துல தேவன் வலது பரிசுத்தில் நின்று the Lord stood on the right side of the Father for on his side. அதனால கல்லை பார்த்து அவன் பயப்படல. Therefore he was not afraid of the stones. மனுஷன் தன்னை பார்த்து பல்ல கடிக்கிறத பார்த்து பயப்படவே இல்ல. He was not afraid when people gnashed their teeth at him. அவன் உள்ளத்துல ஒரு தைரியம் இருந்தது. He had a boldness in his heart. நான் படுகிற ஒவ்வொரு பாடும் இயேசுவுக்காக நான் பாடுபடுறேன். Every suffering I'm going through is just for Christ alone. இயேசுவோடு நான் பாடுபடுறேன். I'm suffering along with Jesus. நான் தனியாக இல்ல. I'm not alone. தேவனை தனியா விடுகிறது இல்ல. God will never let me alone. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் என்னோடு இருக்கிற கர்த்தர் என் துன்பத்தின் நடுவிலேயும் கூட இருக்கிறார். The Lord who will be with me until the end of this world is also with me amidst my trouble. இந்த ஞானம் நமக்கு இருக்குமானா? If we have this wisdom. என் தேவன் என்னை தனியே விட மாட்டார். My Lord will not let me alone. என் தேவன் என் கூடவே வருவார். My Lord will come along with me. என் தேவன் என் அக்கினியிலே கூட வருவார். My Lord will come with me in fire. என் தேவன் என் பள்ளத்தாக்கிலே கூட வருவார். My Lord will come with me in my valley. என் தனிமையிலே கூட வருவார். The Lord will come with me in my solitude. நான் சிறையில இருந்தாலும் கூட நிற்பா. The Lord will stand by me even if I am in prison. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு நிற்காமல் போனாலும் கர்த்தர் என்னோடு நின்றார். So even no one stood with me for the first time, but the Lord stood with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நம்முடைய ஞானம் நமக்கு இருக்குமானா நம்ம பயப்படவே மாட்டோம். If we have the wisdom that the Lord is with us, then we will not fear at all. பிரியமானவர்களே, my dear ones, இந்த கிறிஸ்துவ நிமித்தம் ஏதாவது பாடுபடுறீங்களா? Are you suffering a trouble for Christ's sake? அவமானப்படுறீங்களா? Are you ashamed for God? நிந்திக்கப்படுகிறீர்களா? Are you reproached? ஒதுக்கப்படுறீங்களா? Are you just despised? நீங்க எல்லாரிடத்திலும் தனிமைப்படுத்தப்படுறீங்களா? Are you left alone by everyone? பயப்படாதீங்க. Don't be afraid. உங்கள் பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். The Lord is on your side. அந்த ஞானம் கர்த்தர் உங்களுக்கு தரணும். The Lord should give that wisdom to you. எல்லா நேரத்தை பார்க்கல துன்பப்படுற நேரத்துல கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.
besides all times in the times of trouble the Lord is with me naan kathirukaga na vedana padra velaiyila en devan en kooda irukkara when I suffer trouble for the Lord is with me at the time enai thaniya vittittu aandavar vedana pada vidave maata the Lord will never let me alone to suffer thaniyaga avarka upathrava pada vidave maata the Lord will never let me alone to suffer persecution for him kathir ennodu kooda irukkara the Lord is with me andha gnana namak irukumana if we have that wisdom naan solluven நீங்க துன்பங்களை கண்டு நீங்க வந்து பயப்பட மாட்டீங்க நீங்க சந்தோஷப்படுவீங்க I tell you you will not fear at the trouble but you will rejoice பாருங்க முதலாவது நான் சொன்னேன் First I told you நாம எதில நம்ம பயப்படாம இருப்போம்னு சொன்னா பயமுறுத்தல்கள் நடுவுல நம்ம பயப்படாம இருப்போம் First we will be fearless in the face of threats எப்பொழுது when நான் நம்பி இருக்கிற தேவன் ஒருவர் ஜீவனோடு இருக்கிறார் என்கிற ஞானம் எனக்கு இருக்கும்போது when we have the wisdom that we have a god whom we trust இரண்டாவது நான் வந்து ஆபத்து நேரத்திலேயோ துன்பங்கள் நடுவிலேயோ நான் பயப்பட மாட்டேன் and second I will remain fearless in the midst of trouble எப்பொழுது when எனக்கு ஒரு ஞானம் இருக்கிறது I have a wisdom நான் கர்த்தருக்காக பாடுபடுவேனானால் அவர் என்னை தனியா விட மாட்டார் if I suffer for God he will never let me alone கடைசியா மூன்றாவது ஒரு பயமுறுத்தல் இருக்கு ஒரு பயத்தின் பாதை இருக்கு and there is a third way of fear நீங்கள் அப்போஸ்தல நடபடிகள் நான்காம் அதிகாரம் If you read Acts chapter 4 29 முதல் 31 வசனங்களை பாருங்க verses 29 to 31 இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொன்னார்கள் And now Lord behold their threatenings and grant unto their servants that with all boldness they may speak thy word by stretching forth their hand to heal and that signs and wonders may be done by the name of the holy child Jesus அவர்கள் ஜபம் பண்ணினபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் And when they had prayed the place was shaken where they were assembled together and they were all filled with the Holy Ghost and they spake the word of God with boldness கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக Glory be to the name of the இந்த Lord இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியும் You know this incident very well இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கனா Where did this problem start? நீங்கள் அப்போஸ்தல நடபடிகள் 3 ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் If you come to Acts chapter 3 அந்த ஜெப ஆலயத்தில் 40 வருஷமா பிறந்தது முதல் முடவனாய் கிடந்தவனை பேதுரு யோவானும் கரம் பிடித்து தூக்கி எழுப்புறாங்க பாத்தீங்களா So here when the Peter and John who healed a person who was lame from his birth at that synagogue அவங்களை எழுப்பின உடனே ஜனங்கள் எல்லாரும் இந்த இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சுவிசேஷம் பரம்ப ஆரம்பிக்குதுன்னு சொன்ன உடனே எதிர்த்து வந்த யூதர்கள் பெரிய துன்பத்தை கொண்டு வந்தாங்க So when they healed him and when they saw when the people saw this healing they all believed in the name of Jesus and the gospel was spreading all around and therefore the Jews brought a great trouble to them இவர்களுக்கு வந்து இந்த அப்போஸ்தலோட வார்த்தைகளை எதிர்த்து பேச முடியல They were not able to speak or oppose the words of apostles ஏனென்றால் சொஸ்தமானவன் குணமானவன் அங்கே நிக்கிற It's because the one who is healed is still there. அவங்களால அந்த ப்ரூஃப் அளிக்க முடியல. They cannot just take away the delete that proof. அவங்களால என்னதான் செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னா they were able to do only one thing. காவல்ல அடைக்க முடிஞ்சது. They were able to put him in prison. ஆனா கர்த்தர் வந்து காவல் கதவுகள் எல்லாம் திறந்து அடுத்த நாளே பிரசங்கம் பண்ண விடுறாரு. But the Lord opened all the gates of prison and let them preach the gospel the next day. அவங்க பயமுறுத்துறாங்க. They were trying to threaten அவங்க அடிக்குறாங்க. They are beating them. ஆனா இவங்க பயப்படற மாதிரியே இல்ல. But they are not afraid at all. நான் சொல்லுவேன் சில வேளையில வந்து நமக்கு விரோதமாய் வருகிற இன்னல்கள் இருக்கு பாத்தீங்களா ட்ரையல்ஸ் நமக்கு வருகிற சோதனைகள் இருக்கு பாருங்க அதுல கூட நம்ம பயப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் sometimes we may have to remain fearless even in the midst of trials that we encounter நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கமே அவங்களுக்கு எதிரா வந்துருச்சு here if you see the government is against them அவருடைய சொந்த ஜனங்கள் பெரும்பாலானோர் எழும்பி வந்துட்டாங்க there is own people majority of his own people came against them அவர்களை அடிப்பதற்கு அவர்கள் தைரியம் வருது they had the boldness to beat them அவர்களை சிறையில அடைப்பதற்கு தைரியம் வருது they got the boldness to imprison them இந்த அப்போஸ்தலர்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு கனெக்ஷன்ஸே இல்ல எந்த कांटेक्टஸும் கிடையாது so these apostles did not have any kind of connections or contacts like that அவங்க சொல்றதுக்கெல்லாம் இவங்க தலையாட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலமையில இருக்காங்க they are in a situation where they have to nod their head for whatever they say அதிகாரம் வந்து சத்துருக்கள் கையில போயிடுச்சு the authority is in the hand of his enemies அவங்க யார் யாரையோ தங்க பட்சத்துல இழுத்துட்டு வந்து தங்களுக்காக பேச வைக்கறாங்க so they are bringing many people on their side and they are speaking for their behalf அவருடைய நியாயம் புரட்டப்படுகிறது and the truth is actually turned around அவர்களுடைய சுய
சுயாதீனம் அவர்களை விட்டு பறிக்கப்படுகிறது. Their freedom is actually taken away from them. எங்க போவாங்க இவங்க? Where will they go now? ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா பயந்து போய்டுவான். If it were an ordinary person he would be afraid. என்ன ஊரே நமக்கு விரோதமா வந்துருச்சு. But the entire place is against them. நம்ம எப்படி போய் இவங்களுக்கு எதிர்த்து நிக்கிறது? How can we oppose them? ஐயோ நம்ம பேசாம அவங்க சொல்றபடி அமைதியாயிடுவோம். So let us remain calm as they say. நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க நிறுத்திடுவோம். Let us stop proclaim the gospel. நம்ம எல்லாம் போய் இந்த நேரம் போய் எதுவும் பிரபலமா எதுவும் சொல்ல வேண்டாம். So let us not preach and spread the word of God now. எல்லாரும் நமக்கு விரோதமா எழும்பிட்டாங்க. Because all the people have risen against us. அதிகாரம் உள்ளவங்க வல்லமை உள்ளவங்க எல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க. The people who are powerful and who authoritative were standing against us. இதெல்லாம் நம்ம சமாளிக்க முடியாது. We cannot manage them. நம்ம விட்டு ஓடிடுவோம்ன்ற மாதிரி நிலைமைக்கு வந்துருவாங்க. They will come to a situation where they will fly away and fled away. ஆனா வேதம் சொல்லுது. But the Bible says. அடி வாங்குறாங்க. They are being beaten. சிறையில் அடைக்கப்படுறாங்க. They are imprisoned. மிரட்டப்படுறாங்க. They are threatened. இவ்வளவு சோதனை வந்தாலும் இந்த ஜனங்க பயப்படவே மாட்டேங்கிறாங்க. They remain fearless even amidst all those trials. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அவங்க தேவ வசனத்தை பயந்து பயந்து இல்ல தைரியமாய் சொன்னாங்க. The Bible says they speak the word of God with boldness. இது நான் யோசித்து கொண்டிருந்தேன். I was thinking about it. எப்படி இவங்க இவ்வளவு பயம் இல்லாம நடக்கறாங்க? How did they walk without fear? எப்படி இவங்க பாதங்கள் இடறாமல் இவங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்க? How they were able to proceed forward that their foot did not stumble? அவங்க கொஞ்சம் கூட பின்னடையவே இல்ல. They never turn back. இந்த தைரியம் எப்படி வந்தது? How did they had this courage? இத யோசித்து கொண்டிருந்தபோது கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். As I was thinking the Lord reminded me a verse. ஏசாயா 44:2. Isaiah 44:2. ஏசாயா 44:2. Isaiah 44:2. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. Thus saith the Lord that made thee and formed thee from the womb, which will help thee, fear not, O Jacob, my servant, and thou, Jeshurun, whom I have chosen. இதுல கர்த்தர் நம்மளை பார்த்து அழைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பெரிய தைரியம் கொடுக்குது. So each and every word that the Lord utters and calls us really gives us a great courage. அவர் என்னை உண்டாக்கினார். He is the one who made me. தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கினார். The one who formed me in my mother's womb. அவர் எனக்கு துணை செய்கிறார். And he is the one who is helping me. என்னை கவர்ந்த வார்த்தை என்ன தெரியுமா? And the word which attracted me. அவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே. He says, my servant Jacob and Jeshurun whom I have chosen. இந்த வார்த்தையை ஆண்டவர் காண்பித்த பொழுது, when the Lord showed me this word, எனக்கு ஒரு காரியம் விளங்கினது. One thing I understood. இந்த பேதுரு யோவான் எத்தனையோ துன்பங்கள் இன்னல்கள் சோதனைகளுக்குள்ளே அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாலும், though this Peter and John were taken into many kinds of trials and troubles, அவர்கள் கொஞ்சம் கூட பயப்படாம இருந்தது காரணம் என்ன தெரியுமா? The reason why they remain fearless. அவர்களுக்கு ஒரு அறிவு இருந்தது. They had a wisdom. என்னை தெரிந்து கொண்ட ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who has chosen us. என்னை தெரிந்து கொண்டவர். The one who chosen me. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். I am a chosen one. நான் வந்து எதேர்ச்சையா ஆண்டவரை பின்பற்றவர் அல்ல. I did not accidentally come to follow God. நானாகவே வாலண்டியராக ஆண்டவரை தேடி வரல. I did not come voluntarily seeking God. அவரே என்னை தெரிந்து கொண்டார். He is the one who chose me. நான் ஒரு மீன்களை பிடிக்கிறதுக்காக நான் வலைகளை கழுவிட்டு இருந்தேன். I was just cleaning my nets to catch fish. நான் கடல் அருகே கடந்தேன். I was near the shore. ஆனா என் அருகில் இயேசு வந்தார். But Jesus came near. அவர் என்னை அழைத்தார். He called me. என்னை தெரிந்தெடுத்தார். He chose me. தம்முடைய அப்போஸ்தலனாக என்னை ஏற்படுத்தினார். He appointed me as his apostle. அது அவங்க ஞாபகம் வைத்திருந்ததனால. Since they remember that. எத்தனை அவங்களுக்கு சோதனை வந்தாலும் அவங்க பயப்படவே இல்லை. No matter how many trials they encountered, they were not afraid. ஏன்? Why? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். Because I am a chosen one. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். Because I am a chosen one. இது நானாக ஏற்படுத்தி கொண்டதில்லை. This is not something made by myself. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு என்னை நடத்துகிறார். The Lord chose me and the Lord is leading me. பிரியமானவர்களே, my dear ones, நீங்க பயம் இல்லாம முன்னேற வேண்டுமா? If you want to progress with a fear, ஒரு ஞானம் நமக்கு இருந்தா போதும். If you have a wisdom that is enough. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தரை தெரிந்து கொண்டார். The Lord chose me even before the foundations of the world. இன்னைக்கு எழும்புகிற பிரச்சனைய பார்த்து நான் ஏங்க பயப்படணும்? Why I should be afraid of the problem that arises today? இன்றைக்கு எழுந்த மனுஷன் சொல்ற வார்த்தைகளுக்கா நான் ஏங்க பயப்படணும்? Why I should be afraid of the words of man who just rose today? கர்த்தர் என்னை உலக தோட்டத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். The Lord has chosen me even before the foundation of the world. அவர் என்னை ஏற்படுத்தினார். He is the one who has made me. அவர் என்னை அப்பாயிண்ட் பண்ணார். அவர் அங்கீகரித்தார். He is the one who appointed and acknowledged me. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord.
ஏங்க பயப்படணும் why should I fear நீங்க பாருங்க ஏதா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க வெச்சிடுங்க so if you are consider if you are starting a project உங்கள் கையில அரசாங்கத்தின் அங்கீகாரம் இருக்குனு வெச்சிடுங்களே if you have the approval of the government நீங்க பயப்படவே மாட்டீங்க you will not be afraid எத்தனை மனுஷன் ஏத்து வரட்டும் no matter how many people may come எத்தனை பேர் போராடட்டும் no matter how many people oppose எத்தனை சோதனைகளை அவங்க கொண்டு வரட்டும் no matter how many trials they may bring நீங்க பயப்படவே மாட்டீங்க you will not be afraid உங்களுக்கு தெரியும் you know very well உங்க கையில அதிகாரம் இருக்கு you have the authority உங்களுக்கு வந்து அப்ரூவல் இருக்கு you have the approval with you உங்களுக்கு கொடுத்தவர் வந்து அதிகாரம் உள்ளவர் so the one who gave this approval is the one who is authoritative அதனால நீங்க பயப்படவே மாட்டீங்க therefore you will not be afraid அவங்க என்னன்னா பேசட்டும் no matter whatever they can speak என்ன வேணா அவங்க செயல்படட்டும் whatever they may execute என்ன பயமுறுத்தட்டும் what however they can threaten நீங்க அசைவே மாட்டீங்க you will not be shaken அப்பா என்கிட்ட அங்கீகாரம் இருக்கப்பா see I have the approval எனக்கு வந்து எல்லாமே நியாயப்படி இருக்கப்பா I have everything legal எனக்கு வந்து சட்டம் இருக்கப்பா I have the law என் மேல முத்திரை இருக்கப்பா I have a stamp on me நான் ஏன் பயப்படணும் why should I be afraid நான் ஏன் கலங்கணும் why should I be troubled நான் பயப்படவே மாட்டேன் I will not fear பிரியமானவர்களே my dear ones ஞானம் என்ன ஞானம் நமக்கு வேணும் தெரியுமா what kind of wisdom do we require என்னை தெரிந்து கொண்ட ஒரு தேவன் இருக்கிறார் there's a god who has chosen me நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் I am a chosen one அந்த ஞானம் இருக்குமானா if you have this wisdom யாரும் எதுவும் என்னை பயமுறுத்தவே முடியாது no one or nothing can fear me மூன்று சூழ்நிலைகள் நாம் பயப்படவே வேண்டியதில்லை we can remain fearless in three instances பயமுறுத்தல்கள் நடுவுல நான் பயப்பட வேண்டியதில்லை fearless in the face of threats எப்பொழுது when நான் நம்பி இருக்கிற ஒரு உயிரோடு இருக்கிறார் when the one whom I trust is alive கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திட மனதாய் இருக்கும் so his heart will trust the lord and it is fixed in him இரண்டாவது second எதிர் நடுவுல பயப்பட மாட்டேன்னு சொன்னா I will remain fearless in what தொல்லைகள் நடுவுல நான் பயப்படவே மாட்டேன் I will remain fearless in the midst of trouble ஏன் தெரியுமா you know why என் தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார் because the lord is along with me மூன்றாவது third என்னோட சோதனைகள் நடுவுல நான் பயப்பட மாட்டேன் I will remain fearless in the midst of trials ஏன் தெரியுமா you know why என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார் because I have one who has called me என்னை தெரிந்து கொண்டவர் ஒருவர் இருக்கிறார் I have the one who has chosen me நான் தனியா இல்ல I'm not alone என் தேவன் என்னோடு இருக்கிறார் the lord is with me இந்த காலை இந்த ஞானம் நமக்கு இருக்குமானால் this morning if you have this wisdom நாம் தைரியம் கொண்டு சொல்லுவோம் we can say boldly மனுஷன் எனக்கு என்ன செய்வா what can man do to me கர்த்தரின் பட்சத்திலே இருக்கிறார் when the lord is on my side இந்த காலை கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவாரா may the lord encourage you this ஆண்டவர் இந்த ஞானத்தை உங்களுக்கு தருவாரா may the lord give you this wisdom இந்த ஞானம் மட்டும் உங்களுக்கு இருக்குமானால் if you have this wisdom alone ஒண்ணுங்கள பயமுறுத்தாது nothing can fear you தைரியமா முன் செல்லுங்க you can progress very well ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார் the victorious god is going before you avar ungalai jayamai nadathuvar he will lead you victoriously neenga jaya geethangal paadi paadi neenga jayathaniyoda avare pin seluvinga so you will sing songs of victory and you will follow with great shouting jomanlama shall we pray hallelujah பரிசுத்த பிதாவே மை நன்றியோடு ஸ்தோத்திரம் our holy father we thank you with a grateful heart எங்கள் எல்லா பயங்களுக்கு நீங்களாக்கு நம்முடைய கரத்திற்காக நன்றி lord thank you for a hand that is going that will remove all the fear from our life உம்முடைய ஞானம் எங்கள் மேல் இருக்கும் பொழுது Lord if your wisdom is on us நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை Lord we need not be afraid of anything எங்களுடைய பாதைகளில் இடரல் இருக்க போகிறதில்லை Lord of our ways will not stumble Lord ஆமாண்டவரே yes Lord உம்மை நாங்கள் நம்பி இருக்கும் போது Lord when we hope and trust in you ஆண்டவரே பயமுறுத்தல்களை கண்டு நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை we can remain fearless in the face of threats நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கும் போது Lord if you know that you are with us ஆண்டவரே Lord துன்பத்தை கண்டு நாங்கள் பயப்பட போறதில்லை Lord we will not fear in the midst of trouble ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்று நாங்கள் அறிந்திருக்கும் போது Lord if you know that you are chosen us Lord எந்த சோதனைகளை கண்டும் நாங்கள் பயப்பட போறதில்லை Lord we will not fear about any kind of trials பயப்படாத தைரியமுள்ள இருதயத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் Lord we pray that the Lord has give us a heart of courage that we will not fear இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் into the heart of every person who is listening பயத்தை விலக்கி தேவனுடைய தைரியத்தை தாரும் கர்த்தாவே Lord remove all the fear and give the courage of God in them அவருடைய இருதயம் திடமாய் இருக்கட்டும் let their heart be steady and fixed Lord கர்த்தருக்காக அவர்கள் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்கட்டும் Lord let them shine with God and for God உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் let your glow name be glorified இயேசுவின் நாமத்தில் பிதாவே in Jesus name we pray amen 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 praise the lord கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் praise the lord god bless you ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே 180 நாட்கள்ல நாம வேதத்தை வாசித்து முடிக்கிற முயற்சியில இன்றைக்கும் நாம வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தல நடபடிகள் 13 அதிகாரம் முதல் 16 அதிகாரம் வரைக்கும் by the grace of god in the 180 days bible reading challenge today's scripture portion is from the book of acts chapter 13 to 16 சோர்ந்து போகாம படிங்க don't lose interest but read it உற்சாகமா படிங்க read it with encouragement பெரிய காரியங்களை செய்வார் may the lord do great things praise the lord